குழந்தைகள் காப்பகங்களின் நிலை வசதிகள் குறித்து அவ்வப்போது ஆய்வு மேற்கொள்ளுமாறு தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை வில்லிவாக்கத்தில் தனியார் குழந்தைகள் அறக்கட்டளை சார்பில் உரிய அனுமதி பெறாமல் குழந்தைகளை தங்க வைத்துள்ளதாகவும் அந்த அறக்கட்டளையை மூடுமாறும் கடந்த 2015 தாசில்தார் உத்தரவிட்டிருந்தார். தாசில்தாரின் உத்தரவை ரத்து செய்யக்கோரி சம்பந்தப்பட்ட அறக்கட்டளை சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கானது உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் காப்பகத்தில் உரிய முறையில் ஆய்வு நடத்தியதாகவும் அங்கே தற்பொழுது எந்த குழந்தைகளும் இல்லை எனவும் திருவள்ளூர் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரி அறிக்கை தாக்கல் செய்தார். அப்போது நீதிபதி எஸ்எம் சுப்பிரமணியம் தமிழ்நாடு முழுவதும் உள்ள குழந்தைகள் காப்பகங்களின் நிலை அங்குள்ள வசதிகள் குறித்து அவ்வப்போது ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டார். குழந்தைகள் பாதுகாப்பு என்பது முக்கியமானது என்றும் எந்த சூழ்நிலையிலும் குழந்தைகளின் பாதுகாப்பில் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது எனவும் கூறிய நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் குழந்தைகள் பாதுகாப்பு அதிகாரியின் அறிக்கையை ஏற்றுக்கொள்வதாக கூறி வழக்கை முடித்து வைத்தார்.